நம்ம வாசித்த தேவ பகுதி. நான் அதுக்கு முன்ன ஒரு காரியம் சொல்லிடுறேன், எனக்கு ஒரே இடத்துல நின்று பேசினா மறந்துடுவேன், நான் பேச போறேன், கொஞ்சம் அங்கங்க நவருவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லையா. சரி, இன்னைக்கு நம்ம பார்த்த ஒரு வசனம் எந்த காரியத்தை குறித்து பார்த்தீங்கன்னாக்கா, என்ன பாஸ்டர் எடுத்தோன்னே உலகத்தை அழிக்க போறார், தேவன் இந்த உலகத்தை பார்த்தார் எல்லாமே அசிங்கமாக இருக்குது, இல்லை ஒரு ஒரு கொரப்டான உலகமாக இருக்குதுன்னு சொல்லி இப்படி ஒரு வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. இதுலேருந்து என்னத்த பாஸ்டர் நீங்கள் சொல்ல போறீங்க? வாட் ஆர் யூ கோயிங் டு ஸ்பீக் டு அஸ் ஃப்ரம் திஸ் கொரப்டட் வேர்ல்ட், வை திஸ் பேசேஜ் பாஸ்டர்? பட் அதுக்கு முன்பதாக நம்ம கொஞ்சம் முன்னுக்கு போக போகிறோம். அதாவது 6:9 வாசிச்சு வந்தாக்கா அங்கே நோவாவை குறித்து பேசப்படும். If you look at chapter 6 verses 9 onwards, we will look at the life of Noah. 9th vasanathile arumiyaga Noah pathi aandru or kaaryam eludapattirukkum, and the vedathile eludapattirukkum enna nu pathinaaka, Noah was a righteous man. He lived a blameless life and he walked with God. Noah kurithu enna solapattirukna, avare neethimanaga irundar, avar ella vagiyilum ஒரு கரையற்ற வாழ்க்கையை வாழ்ந்தார், அவர் தேவனோடையே வாழ்ந்தார், அதாவது தேவனோட வார்த்தை பிரகாரம் நடந்த ஒரு மனுஷன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம். அதோட 10th வசனம் பார்த்தீங்கன்னா அவர் பிள்ளைகளை குறித்துலாம் போட்டிருக்கோங்க சரிங்களா. ஆனால் இந்த நோவாவோட வாழ்க்கையிலே சில ஒரு குணாதிசயங்கள், த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நோவா சொல்லலாம். We are going to draw out, we are going to pick some of his good characters that we can see and we can apply to our life. நோவாவோட வாழ்க்கையிலே அவருடைய சில குணாதிசயங்களை நம்ம எடுத்துக்கொள்வதற்காகத்தான் இந்த வசனத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா நோவா வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில், இந்த 12th வசனத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு சரியாக புரிய ஒரு காரியம்னாக்கா, உலகம் இப்படியாக இருந்ததா? ஒரு பாவம் நிறைந்த உலகமாக இருந்தது. இட் வாஸ் சின்ஃபுல் வேர்ல்ட் அட் டைம் ஆஃப் நோவா. என்ன பாஸ்டர், அப்போ மட்டும்தான் பாவம் இருந்துச்சா, இப்பயும் தான் அங்கே பாவம் இருக்குது இல்லைங்களா? இன்னைக்குதான் உலகம் முழுதும் பாத்தீங்கன்னா பாவம் நிறைஞ்சு போய் இருக்கிறது. ஆனா அந்த நாட்களிலே தேவன் அது உலகத்தை அழிக்க போறார் சொல்லி நோவாட்ட சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியே கேட்கும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா, தேவன் மனுஷனை படித்தது அழிப்பதுக்கா? Did God created humans to just to destroy these humans? இல்லைங்களா, நிச்சயமா அந்த கேள்வி வருமா இல்லையா நம்மளுக்கு? தேவன் அன்பானவர் சொல்லி பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கேன். யோவான் 3:16 தேவன் உலகத்தை இவ்வளவாக நேசிக்கிறார் சொல்லிலாம் பாஸ்டர் நீங்க பிரசங்கம் பண்ணீங்க, இப்போ உலகத்தை அழிக்க போறார் சொல்றீங்க, என்ன பாஸ்டர் என்னதான் சொல்ல வரீங்க இல்லையா? தேவன் உலகத்தை அழித்த திட்டமிட்டார் எதுனால சொல்லி பாத்தீங்கன்னா, உலகத்துல பாவம் நிரம்பி இருந்தது, அங்க தேவ பயம் இல்லாமல் மனுஷர்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறது நாம் பார்க்கிறோம். அங்க பாத்தீங்கன்னா வேதத்துல எங்கேயுமே போடல நோவாவை தவிர்த்து மித்த யாரும் அங்க வந்துட்டு ஒருத்தர் பரிசுத்தமாக தேவனுக்கு பயந்து, இல்ல நோவா பிள்ளைகளை பத்தி கூட அங்க போடல தெரியுங்களா, நோவா குறித்து மட்டும்தான் போட்டது. இட் வாஸ் ஓன்லி சேட் தி நோவா வாஸ் பிளேம்லெஸ், நாட் ஈவன் இஸ் சில்ட்ரன்ஸ், நாட் ஈவன் இஸ் வைஃப், நோ ஒன் எல்ஸ் வாஸ் ரிட்டன் தேர் டு பி பிளேம்லெஸ் எக்ஸப்ட் ஃபார் நோவா. And now we are looking, we have a question that why is this God is not a God of justice, is going to destroy the whole world that is created. That is the question we will ponder about. Later we will come to that part where I'll answer to you why God did that. Hallelujah. ஆனா இப்போ தேவன் நோவா கிட்ட சொல்லுகிறார், உலகத்தை அழிக்க போற நோவா, உலகத்தை அழிக்க போற நோவா, நீ என்ன செய்ய போறனா ஒரு பேழையை கட்ட வேண்டும். I'm going to destroy the world, Noah. I cannot tolerate anymore with this world. I need you to do something. I want you to build an ark. I want you to build an ark. அன்பான தேவஜனமே, எத்தனை பேருக்கு டைட்டானிக் கதை தெரியும்? பாஸ்டர் இவரும் படம் பார்ப்பாரா? நான் நிறைய பார்ப்பேங்க சரிங்களா, நல்ல கதையா பார்ப்பேன் சரிங்களா. ஏன் இது நான் கேட்கிறேன்னா, டைட்டானிக் படத்தை பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைட்டானிக் கப்பலை கட்டும் பொழுது அது பயங்கரமா ஒரு 1000 பேருக்கு மேலாக வேலை செஞ்சாங்களா அந்த கப்பையை கட்டுவதற்கு. அதுவும் அந்த கப்பையை கட்டின பிறகு அந்த ஓனர் ஆஃப் தி ஷீப் ஒரு வார்த்தை சொல்லுவார், என்ன சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஈவன் காட் கேனாட் சிங் தி ஷீப்னுவார் சரிங்களா. இஸ்ரேல் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா டைட்டானிக் இஸ்ரேல் அதை போட்டிருக்கும். அவர் சொல்லுவார், ஆண்டுனால கூட இந்த கப்பலை என்ன செய்ய முடியாது, முழுக வைக்க முடியாதுன்ட்டு, ஆனால் கடைசியில் டுபுக்குன்னு போச்சு தண்ணிக்குள்ளே அழையிலையா. ஆனால் இன்னைக்கு நம்ம என்னத்தை குறித்து பார்க்க போறோம்னா, நோவா கட்டின காலத்தில், அதாவது இந்த பேழையை கட்டும் பொழுது தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை கேட்டு 50 cubits இப்படி இருக்கணும், அதாவது இவ்வளோ உயரத்துக்கு இருக்கணும், இவ்வளோ நீளத்துக்கு இருக்கணும்னு சொல்லி சொல்லும் பொழுது அதை காதலை கேட்டு நோவா கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இப்போ உள்ள நவீன காலத்தில் உள்ள எக்யூப்மெண்ட் போல அப்போ இல்லை. There were no new equipments at that time for Noah to measure and to do. He only heard what Jesus or God said and he kept on building. ana ipo konja nama karpanai panni paaka porom
என்ன கற்பனை பண்ணி பார்க்க போறோம்னா, மழையே வரல, மழையே வரலையா? பாஸ்டர் கெல்வின் திடீர்னு சர்ச் முன்னுக்கு உட்காந்து போட் கட்டிட்டு இருக்கிறேன்னா நீங்களும் என்ன செய்வீங்க? இந்த ஃபேஸ்புக்கில் யூடியூப்லலாம் ஃபேமஸ் ஆகிருப்பேன் தானே, த கிரேசி பாஸ்டர் அலையிலியா அப்படின்னு போட்டிருப்போம் இல்லைங்களா? நிச்சயமாக போட்டிருப்போம். இந்த பாஸ்டர் மழையே காணும், ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு மழை வந்து, சட்டையை துவச்சி கொஞ்ச நேரம் காயப்பட்டால் ரெண்டு நிமிஷத்தில் எடுத்துடலாம் பாஸ்டர், நீங்கள் என்ன பாஸ்டர் உட்காந்து போட்டை கட்டிகிட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பாக கேட்போமா இல்லையா? அங்கே சுற்றிலும் நிச்சயமாக மக்கள் நோவாவை பார்க்கும் பொழுது அப்படி தானே கேலி செஞ்சுருப்பாங்க, மழையே காணுமா இவர் ஒண்டியாக கந்தி இந்த வயசில் 600 வயசில் பேழை கட்டிட்டு இருக்கிறாரா, என்ன இந்த மனுஷனுக்கு என்ன? புரியுதுங்களா, புரியுதுங்களா என்ன சொல்றேன் அப்பொழுது? ஆனால் நோவாவுடைய குணாதிசயங்களை இப்போ ஒன்று காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. நோவாக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தாங்க, தேவன் சொன்னால் நடக்கும், தேவன் சொன்னால் நடக்கும். நோவா காணாத ஒரு காரியத்தை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. நோவா லேர்ன்ட் something. He knew when God says it will happen, it will happen. And God and Noah learned something, that was to see, to believe, to have faith in something he has not yet seen. அவர் பார்க்காத ஒரு காரியத்தை, காணாத ஒரு காரியத்தை விசுவாசித்த மனுஷனாக இருந்தார். இதனாலதான் அவருக்கு தேவன் மேல அவ்வளவாக ஒரு விசுவாசம், என் தேவன் சொன்னா நடக்கும் இல்லைங்க. அழிலையா. இன்னைக்கு அநேக வேளையில் நம்ம வாழ்க்கையில் இப்படி அந்த நோவா காலத்துல வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மக்கள் நிறைய பார்ப்போம். நம்ம நம்ம சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை போனால் வந்து கேட்பாங்க, ஒரு நாள் லீவு போட முடியாதா சர்ச்சுக்கு? ஒரு நாள் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வர முடியலவனால சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணுன்ற என்ன அப்படி இருக்கிற சர்ச்சு சர்ச்சு சர்ச்சுன்ட்டு என்னப்பா ஊழியம் செய்யறேன்ட்டு கூட சில நேரத்தில் சொல்லுவாங்க. வாட் கான் மினிஸ்ட்ரி ஆர் டூயிங், யூ கான் ஈவன் டேக் ஒன் டே ஆஃப் ஃப்ரம் யுவர் மினிஸ்ட்ரி, இஸ் இட்? புரியுதுங்களா நான் கேட்குறேன்? சம்டைம்ஸ் வி கோ த்ரூ திஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் பீப்புள் ஆஃப் காட், பட் வாட் மேட்டர்ஸ் இஸ் யுவர் ஃபேத் இன் யுவர் காட். ஹல்லேலூயா. ஜஸ்ட் லைக் நோவா, நோவா போல பார்த்தீங்கன்னா மனுஷன் என்ன சொன்னார்கள், மனுஷர்கள் நகித்தார்களோ, இல்லை மனுஷர்கள் அவரை பார்த்து பைத்தியம் சொல்லியிருக்கலாம் அவர் பேழையை கட்டும் பொழுது. ஆனால் அவர் அதெல்லாம் முக்கிய அதுக்கெல்லாம் காது கொடுக்காம தேவன் சொன்னதுக்கு மட்டுமே செவி கொடுத்து அவர் அந்த பேழையை கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவஜனமே, ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் ஒரு காரியம் செளிவாக நம்மளுக்கு தெரியணும், தேவன் சொல்றதுக்கு மட்டுமே இதை செவி சாய்க்க வேண்டும். அல்லேலூயா. மனுஷன் என்ன சொல்கிறான், மனுஷன் என்னை குறித்து என்ன நினைக்கிறான், மனுஷன் என் ஊழியத்தை குறித்து நினைக்கிறான், இல்லை என் குடும்பத்தை குறித்து என்ன நினைக்கிறான் நினச்சிட்டு வாழ்ந்தோம் வச்சுக்கோமே, நம்மளால தேவன் கொடுக்குற ஊழியத்தையும் செய்ய முடியாது, நம்ம குடும்பத்திலே சந்தோஷமாக இருக்க முடியாது, இல்லை வேலை இடத்துல சந்தோஷமாக இருக்க முடியாதுங்க. அல்லேலூயா. நோவா அவனோட செவிலான் தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு மட்டுமே செவி சாய்த்தது. He was only focused on God, not on man. அலையிலியா. இட் டிட் நாட் ஆஸ்க் காட், கத்தாவே நான் ஆண்டவரே நான் 600 வயசாச்சு எனக்கு, நான் இந்த பேழையை ஒண்டியாக கட்ட வேண்டும், எனக்கு ஒத்தாசத்துக்கு யாருமே அனுப்ப மாட்டீங்களான்னு நான் கேள்வி கேட்கல. நோவா இட் டிட் வாட் காட் டோல் ஹிம் டு டூ, அண்ட் தேட் ஷோஸ் டோட்டல் சப்மிஷன், ஒபீடியன். நோவா ஒரு கீழ்ப்படைந்த மனுஷனாக காணப்படுகிறார். அலையிலியா. டோட்டல் சப்மிஷன். சில நேரம் தேவன் சொல்லுகிற காரியம் உங்களை பார்த்து நம்ம மனுஷனோட புத்திக்கு எட்டாத காரியமாக இருக்கும். சம்டைம்ஸ் வாட் காட் ஆஸ்க் யூ அண்ட் மீ டு டூ, வென் வி திங்க் இன் அவர் ஹியூமன் மைண்ட், வி கெனாட் அண்டர்ஸ்டாண்ட் இட். சம்டைம்ஸ் வி அவர் செல்ஃப் வில் ஃபீல், ஆண்டவரே இது சே சொல்லுங்க, இது நடக்குது காரியமா? அல்லேலூயா. சில வேளையில் ஆண்டவர் சொல்வாரு, இன்னைக்கு உனக்கு சம்பளம் இவ்வளோ தான், ஆனால் உனக்கு நான் பெரிய வீடு கொடுக்க போறேன்னு சொன்னா கூட சில நேரம் என்ன திரும்ப நினைப்போம், நடக்குமா? ஏதோ பாஸ்டர் சொல்லிட்டாரு, ஜெபிச்சிட்டாரு, சுகம் கிடைக்கும் போது ஜெபிச்சிட்டாரு, டாக்டரே கை விரிச்சிட்டான், நடக்குமா? நடக்குமா? இதுதான் மனுஷனுடைய பிரச்சனைங்க. அல்லேலூயா. பட் வென் லுக் அட் நோவா, வாட் காட் சேட் வட் ஹேப்பன். அல்லேலூயா. தட் கைண்ட் ஆஃப் ஃபேத் மஸ்ட் கம் இன் அஸ். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எனக்குள்ளாக இருக்க வேண்டும் அன்பான தேவஜனமே. அல்லேலூயா. மனுஷனை பார்க்காதீங்க, டோன்ட் லுக் அட் ஹியூமன், டோன்ட் சி வாட் ஹியூமன் திங்ஸ் ஆஃப் யூ. Don't be bothered about what human thinks. What matters is what God thinks of you, what God wants you to do. Hallelujah. சரி, இப்போ முதல்ல நான் சொன்ன பாத்தீங்களா, ஆண்டவர்னா கிருபையான ஆண்டவர் இல்லையா? ஆண்டவர் ஏன் அப்படி அன்பான ஆண்டவர் இல்லையா, உலகத்தை அழிக்க போறார் சொல்லி? நோவாவோட வயசு 600 வயசு. புரியுதுங்களா? நோவாவோட வயசு 600 வயசு. அதாவது இந்த வெள்ளம் வரப்போகுதுன்னு சொல்லும் பொழுது நோவாக்கு 600 வயசு. அப்பனா நோவாக்கு முன்னே அந்த உலகம் இருக்குது. அப்போ தேவன் அந்த உலகம் ஆரம்பத்திலேருந்தே நோவாக்கு 600 வயசு வருது வரைக்கும் பொறுமையாக காத்து கொண்டே இருந்தார். When we look at God, God has been patient with his creation from the day one till Noah was 600 years old. இப்போ திருந்திடுவாங்க, இப்போ திருந்திடுவாங்க, இப்போ மாறிடுவாங்க, இதோ இப்போ மாறிடுவாங்க, இதோ நான் படித்த பாஸ்டர் கெல்வின் இப்போ மாறிடுவாங்க,
அப்படின்னு சொல்லி ஆண்டு பொறுமையாக இருந்து கொண்டு வந்தார். இன்னைக்கு மனுஷனா இருக்கிறது நம்மளுக்கு ஒரு நிமிஷம் கூட பொறுமையா இருக்க முடியாது. திடீர்னு வந்து ஐயா சொல்ற ஒரு ரகசியம் உங்கள்ட்ட சொல்றேன் பாஸ்டர், நான் கொஞ்ச நேரம் சொல்றேன்னாக்கா அப்படியே மனுஷன் ஒரு மாதிரியா இருக்கும். என்ன ரகசியம் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆவலாயிருவோம் இல்லைங்களா. பட் when looking at Noah's time, God has been patient. Just to take Noah's account, God has been patient for 600 years. Don't you think that was more than enough for man, more grace that was given to man to change, and man took it very lightly. Onno neram irukudhu solli manushan adu romba light ah eduthukittan. Noah malai varapodu vellam varapodu nu sollum bodhu ella nagithirpargal malaiye kaanuma ivar pelai kattrathu pathadhukku engalta vandu sollittu irukkaru malai varapodu inna manushan onte apdi thana pesi irupanga illengla. No one was bothered, but God was very patient. People of God was very patient for 600 years just to take that account of Noah. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவஜனமே, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. பாஸ்டர் ஒவ்வொரு வாரம் பிரீச் பண்றாரு, சொல்றாரு ஆண்டு வந்து கோபப்படுவாரு, ஆண்டு நம்மளுக்கு ஒருவேளை தண்டனை கொடுத்துருவாரோ அப்படிலாம் பிரீச் பண்றாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடந்தது கிடையாது, நான் அப்படியேதான் இருக்கிறேன் அப்படி நம்ம நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தால், நோவாவோட கதையில பாத்தீங்கன்னா 600 வருஷத்துக்கு ஆண்டு பொறுமையா தான் இருந்தாருங்க. இன்னைக்கு நம்ம மேலாக பொறுமையை இழப்பாரு நம்மளுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. God has been still patient with this generation. இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க கிறிஸ்தவர்களாக இருக்க நீங்களும் நானும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்னும் தேவனுடைய கிருபை நீண்டு கொண்டே இருக்கிறது, அதுக்கு இன்னைக்கு முடிவு வரும் தெரியவில்லை. No one knows when is going to be the end of God's patience. ஹல்லேலூயா. Today we need to change. அதனால தான் அங்க போட்டிருந்தேன் தலைப்பு பார்த்தீங்கன்னா டைம் டு சேஞ்ச்னு சொல்லி. அன்பான தேவஜன்மை, கொடுக்கப்பட்ட இந்த கிருபை காலத்திலே மாற வேண்டும். The people were so bothered about the world. They were not bothered about what God had to do, God had to say. Noah was bothered about what God had to say, not what people had to say. புரியுதுங்களா? இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் இன்னைக்கு நான் ஒரு பாஸ்டரா இருக்குதுன்னா ஊழியத்துல மனுஷனுக்கு பிரியப்படுத்துறதுக்கும் மனுஷர்கள் சொல்லுகிற காரியத்திலே யோசிச்சு அதுலேயே நான் அப்படி டிவெல் பண்ணி கொண்டு இருந்தேனாக்கா ஆண்டு சொல்லுகிறதை என்னால் செய்ய முடியாது. அன்பான தேவச்சனமே, இந்த காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். Need to understand that when we begin to be bothered about people, we want to please people, we can never be able to please God. We'll be never be able to please God. It's your choice today to change. It's your choice today who you want to please. Is it God or is it going to be man? இன்னைக்கு நம்மளோட தீர்மானம் என்னவா இருக்க வேண்டும் என்றால், இன்னைக்கு நான் மனுஷனுக்கு பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ போறேனா அல்லது தேவனுக்கு பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ போறேனா? இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, பேலையை கட்டி முடிச்சிட்டார் ஆண்டு சொல்றா, நீ பேலையை கட்டி முடிச்சோன்னா 7வது நாள் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் சொல்லி. God says to Noah very clearly, after the seventh day you build the ark, it will be raining. சரிங்களா? இப்ப மழையே வராத நேரத்துல திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்கும் பொழுது, ஒருவேளை காலு பாதம் வரைக்கும் தண்ணி ஏறும் பொழுது மனுஷனுக்கு எல்லாம் சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லைங்களா? மழை வராட்டி நானே போய் வெயில ஆட்டம் போட்டிருப்பேன், தண்ணி மழை பெய்தே அப்பா இவ்வளவு நாள் வெயிலா இருந்துச்சேன்னு சொல்லி. அந்த தண்ணி கொஞ்சம் முட்டி வரைக்கும் வரும்பொழுது கொஞ்சம் பயந்துருப்பாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களா, முட்டி வரைக்கும் வந்துருச்சுன்னா கொஞ்சம் பயம் வந்திருக்கும், ஏன்னா சின்ன பிள்ளைங்களாம் இருக்குதுங்க. அதே தண்ணி இடுப்பு வரைக்கும் வரும்பொழுது இப்போ கண்டிப்பாக பயம் வந்திருக்கும். புரியுதுங்களா? அதே கழுத்து வரைக்கும் வந்த பிறகு நிச்சயமாக கதிரை கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் இங்கே 7வது அதிகாரம் 16 வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தங்க வாசிங்க 7வது அதிகாரம் 16 வசனத்தை. அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பொண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். யார் கதவை அடைத்தாரா? யார் கதவை அடைத்தார்? தேவன். அன்பான தேவஜனமே, அந்த பேழை கதவு திறந்து இருக்குது வரைக்கும் மனுஷர்களுக்கு இந்த உலகத்தோட காரியத்தை பார்த்துக்கிட்டு அதோ அதான் திறந்து இருக்குது, அதே திறந்து இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. No one was bothered because it saw the door was open. Let it rain. I'll still be outside. நான் ஒன்றும் சந்தோஷமாக தான் இருப்பேன்னு சொல்லி நிறைய பேர் அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கதவு சாத்தின பிறகு தண்ணி இவ்வளோ தூரம் வந்தோன்னே போய் கதவை தட்டும் போது நோவான்னு நினச்சா கூட கதவு திறக்க முடியாதுங்க. ஈவன் வென் நோவா வாண்டட் ஓப்பன், ஈ கேனாட் ஓப்பன். யூ நோ வாய்? இட் வாஸ் லார்ட் ஹூ ஷட் த டோர். பீப்புள் ஆஃப் காட்,
இன்னைக்கு ஒரு காரியம் நல்லா நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இந்த பிரசங்கம் வந்து உங்களை பயம் காட்டுவதற்காக ஆனா சிந்திக்க வைப்பதற்காக கொடுக்கிற ஒரு வசனமாக இருக்கிறது. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கும் சரி எனக்கும் சரி கது ஒண்ணும் திறந்திருக்கிறது. The door is still open for you and for me. It's either I want to be in the door now or am I going to be still outside the door living my life according to what the world wants or according to what I want to live in that world. இன்னைக்கு இந்த கது ஒண்ணும் திறந்திருக்கும் பொழுதே நான் உள்ளுக்கு போக போகிறேன்னா அல்லது நான் வெயில நின்று கொண்டு இந்த உலகத்தோடு சேர்ந்து அப்படியே கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு அப்படியே ஜாலியா இருந்துட்டு அப்புறம் மாறிக்குவோம் அப்புறம் திருந்திக்குவோம் நினைச்சிட்டு வாழ போறேன். You will never know when is the time the door will be shut. இப்ப அந்த கதவு சாத்தப்படணும் சொல்லி யாருக்கும் தெரியாதுங்க. ஆனா அந்த கதவு சாத்திடுச்சுனா யாராலையும் திறக்க முடியாதுங்க. Just like that, sometimes you need to understand the doors of heaven is still open for you and for me. பரலோக கதவுகள் ஒன்னு திறந்திருக்குதுங்க. ஆனா இன்னைக்கு மனுஷர்கள் தேவனுக்கு பிரியப்படுத்தாமல் உலகத்தோடு சேர்ந்து உலகத்தோடு ரெட்ட வேஷம் போட்டு வாழ்ந்து கொண்டு இப்படியே உலக போறது போக்கிலே போய் கொண்டிருந்தால் அந்த பரலோக கதவு இப்ப சாத்தோன்னு தெரியாது பாத்தீங்களா. அது சாத்தின பிறகு போய் அது முன்னுக்கு ரெண்டு கத்திட்டு இருந்தோம் கூட திறக்க மாட்டார் ஆண்டவர். இட் இஸ் டைம் டு சேஞ்ச். இட் இஸ் டைம் ஃபார் யூ அண்ட் ஃபார் மீ டு கன்சிடர் இட். வேர் இஸ் மை ஸ்டாண்ட்? எம் ஐ இன் த போட் ஆர் எம் ஐ அவுட் ஆஃப் தட் ஆர்க்? இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்க வேண்டியது என்ன, நான் வந்து அந்த பேழைக்குள்ள நின்று கொண்டு இருக்கிறேனா அந்த பேழைக்கு வெயில நின்று கொண்டு இருக்கிறேனா? எங்க நான் நிக்கிறேன்? Who am I in the story of Noah? Who am I? You know the sad part of the story, இந்த கதையை நல்லா வாசிக்கும் போது ரொம்ப சோகமான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் படித்த மிருகங்கள் கூட ஏதோ ஒரு வாய்ப்பு கடித்து ரெண்டு ரெண்டு பேரா போய் பொழைச்சிருச்சிங்க சரிங்களா. ஆனா தேவன் அவரோட சாயல படித்த மனுஷர்கள் தேவனுக்கு பிரியப்படுத்தாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் கடைசியில் அழுது போனார்கள். எவ்வளவு ஒரு சோகமான காரியம் பாருங்க. Even the animals were saved, but the people that God created in his image, who God wanted to have fellowship with them, who God wanted to have relationship with them, perished. It's because of their own selfishness, their own ways to live according to the world. உலகத்துக்கு பிரகாரம் வாழ்ந்ததினால் அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அதுதான். இன்னைக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அந்த பேழைக்குள்ள போவதுக்கு, அல்லது இந்த உலகத்தில் உள்ள கமிட்மெண்ட் உலகத்தில் உள்ள காரியங்கள் என்னை பிடித்து இழுத்து கொண்டு வைத்து தேவனுடைய அந்த கதவுக்குள்ளே போகாமல் பரலோக கதவுக்கு நேராக நடக்காமல் உலகத்தோட கதவுக்கு நேராக நடந்து கொண்டிருக்கிறேனா? You know, the flood odu vande kaluthu varaikku mattum illainga adukku mela vanchi. Highest peak of the mountain ku melage 150 feet ku mela vanduchi. It was above the highest peak of the mountain. You know, adu padichikonde vandinga 8th adhigaratha varaikkum vaasichikonde vandinga avu potirukom peragu pathinga 154 ku apdiye thanni irundhathu. 154 ku nothing survived. You need to understand one more thing, people of God. The same God you think that loves you so much, the same God you think will always be protecting you, he has his limits. Indha devan ippome enai aashirvadippar ippome enai paadhukappar solli nanithittu irukromo avarude porumaikku or yella undunga. Hallelujah. Neenga manushrukku kovapatta solluvanga en porumaikku or yella undu theriyum na pastor enna seendi paakadhinga aandra seendi paathradhinga. Hallelujah. God's patience, there is limit. So today, people of God, anbana devachaname, idu ore savalaga eduthukollunga. En vaalkai na maatra vendum. Idho vandar pastor student pastor enmo pesinar ellathum utchagapaduthadukkaga aavun thandra kan pesinar la illenga. This is what God told me to speak, and this is what I'm saying to this generation. For TMC PJ, the door is still open. Ungalukkaga devan oru kadavugalai therandhu vechirukkar. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம சரிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி அதுக்குள்ள போக வேண்டும். We need to change ourselves and walk into the door. Hallelujah. Let us pray. பாருங்க செவி. Let us pray. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் அப்பா தேவனே, உங்கள் பொறுமை இருக்கும் பொழுதும் ஆண்டவரே, நீங்கள் மேலாக கிருபையாக இருக்கும் பொழுதே தகப்பனே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு எங்களுக்கு கத்து தாரும் ராஜா. Lord, teach us, Lord, to change ourselves when the time has been given to us, Lord.
Lord, let us not to take this time for granted, Lord. இது ஒரு ஏதோ தானோண்டு வாழ்ந்தாட படிக்க ஆண்டவரே, என் தேவன் இந்த கதவை திறந்து வைத்திருக்கிறது முன் போதே நான் உள்ளுக்கு போக வேண்டும். அந்த பேழை கதவு சாத்துற பிறகு நான் எவ்வளவு கதறினாலும் திறக்கப்படாதுன்னு சொல்லி ஆண்டவரே, ஒரு பயத்தோடு ஆண்டவரே, தேவ பயத்தோடு ராஜா நாங்கள் வாழ்வதற்கு கத்துத்தாரும் ஆண்டவரே. Changes, Lord, according to what you want us to be, Lord. உம்மது வார்த்தைக்கு பிறகாரம் எங்கள் வாழ்க்கையை மாற்றி நீர் வழி நடத்துவீர் சொல்லி செபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா, நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் இல்லை. Lord, we are nothing without you, Lord. We admit that at this point, Lord. And we want you to change us, Father, and let us to live according to what you want. In Jesus' name I pray. Amen.